இந்திய வானியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக பிர்லா கோளரங்க இயக்குநர் சவுந்தரராஜ பெருமாளுடன் நமது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இனி உங்களிடம். கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்துடைய இயக்குநர் சவுந்தரராஜ பெருமாள் நம்மிடம் இருக்கார், அவரிடம் கேட்கலாம். சார், இப்ப இதை வந்து வெறும் கண்களால் பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க, தொலைநோக்கியில் பார்ப்பதற்கும் வெறும் கண்களால் பார்ப்பதற்கும் எப்படி தெரியும்? அதாவது இந்த நிகழ்வு வந்து நீங்கள் வெறும் கண்களால் பார்க்குறப்ப ஒரு ஒளிப்புள்ளி போல தெரியும், ஒரே ஒளிப்புள்ளி. அதாவது இரண்டு கோள்கள் இருந்தால் கூட பார்ப்பதற்கு ஒளி மிகுந்த ஒரு புள்ளி போல தெரியும். அந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளால் கண்களால் உணர முடியாது, பிரித்து உணர முடியாது. ஆனால் தொலைநோக்கி அல்லது பைனாகுலர் மூலம் இதை நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த இரண்டு கோள்களும் தனித்தனியே தெரியும். ஆனால் வந்து ஒரே ஐபீஸில், ஒரே ஒளி வில்லையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு கோள்களும் ஒரே நேரத்தில் வந்து இரண்டாக தெரியும், அவற்றுடைய துணைக்கோள்கள் எல்லாம் பார்க்க முடியும். இது வந்து இரண்டாக பிரித்து உணர்வுக்கு தொலைநோக்கி வந்து பயன்படும். ஒரு முக்கியமான இரண்டு கோள்கள் ஒன்றை பார்க்க முடிய ஒரு சூழ்நிலை. இதில் வந்து மற்ற சனி கோள்களை பற்றி சில விஷயங்களை இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் தெரிந்து கொள்ள, இப்போ கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட 8 மாதமாக மாணவர்கள்லாம் வெளியே போகாமல் இருக்காங்க. இந்த நிலையில் சனிக்கோளை பற்றி, ஏன்னா சனிக்கோள் வந்து தன்னைத்தானே ஒரு ஒரு சிவப்பு வளையத்தை கொண்ட ஒரு பெரிய அதிசயமான கோள். இந்த சனிக்கோள்களுக்கு எத்தனை நிலவுகள் என்று சொல்வார்கள், துணைக்கோள் என்று சொல்வார்கள். நிலவை குறிப்பாக பூமிக்கு ஒரு துணைக்கோள் தான் இருக்கு. சனிக்கோளுடைய சிறப்பு என்ன, வியாழன் கோளுடைய சிறப்பு என்ன, இது மீண்டும் இது போன்ற ஒரு அரிய நிகழ்வு எப்போது நடக்கும்? அதாவது இப்போ இரண்டுமே மிகப்பெரிய வாயு பெருங்கோள்கள் என்று சொல்வார்கள். இதெல்லாமே வந்து நம்முடைய மார்ஸ் வரைக்கும் உள்ளது டெரஸ்ட்ரியல் பிளானட் என்று சொல்லக்கூடிய பாறைக்கோள்கள். அதை தாண்டின உடனே வியாழன் கோளிலிருந்து வாயு பெருங்கோள்கள் 4 உள்ளன. அவற்றில் முதலானதானது வியாழன் கோள், மிகப்பெரிய கோள். இது வந்து அதோடைய அளவு வந்து மிகப்பெரியது. நம்முடைய பூமியை எடுத்து அந்த கோளுக்குள்ளே நீங்கள் அடக்கினீர்களானால் 1330 பூமிப்பந்துகளை அந்த வியாழன் கோளுக்குள்ளே அமைத்து விடலாம். அவ்வளவு பெரியது. நம்முடைய கோள்களிலேயே மிகப்பெரிய கோளானது வியாழன் கோள். ஆனாலும் அவ்வளோ பெரிய கோளாக இருந்தபொழுதும் வெகு வேகமாக சுற்றுகிறது. 10 மணி நேரத்திலேயே ஒரு நம்முடைய பூமியானது அதனுடைய மிக மிக சிறியது என்றாலும் 24 மணி நேரத்தில் சுற்றுகிறது. ஆனால் இவ்வளோ பெரிய வாயுக்கோளானது 10 மணி நேரத்திலேயே தன்னைத்தானே சுற்றிக்கொள்வதால் அதனுடைய பரப்பில் எப்பொழுதும் கடுமையான புயற்காற்றுகள் வீசி கொண்டிருக்கும். எனவே அதனுடைய பரப்பில் பெரும்பாலும் ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்களும் சில சிறிய அளவுகள் வேறு வாயுக்களும் உள்ள அந்த பரப்பில் அந்த வாயு கோள் அந்த சுழல் காற்றுகளுடைய தாக்கத்தை நம்முடைய சர்ஃபேஸில் தொலைநோக்கி மூலம் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கலாம். அதோடைய முக்கியமான 4 துணைக்கோள்கள் வந்து தொலைநோக்கியில் தெரியும். அதாவது கேனிமேடு, காலிஸ்டோ, அயோ, யூராப்பா என்று சொல்லக்கூடிய இந்த 4 கலிலியோவே கண்டுபிடித்தார். அவர் தொலைநோக்கி கண்டுபிடித்த காலத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 4 தொலை சிறிய துணைக்கோள்களையும் நம்ம தொலைநோக்கி போலாம். இப்பொழுது பார்க்கும் பொழுது கூட தெரியும் தெரியும். வியாழன் கோளுக்கு வந்து இப்பொழுது விண்கலங்கள் அனுப்பப்பட்ட பின் பல புதிய துணைக்கோள்களை கண்டறிந்துள்ளார்கள். அந்த கோள்கள் இப்பொழுது 65 துணைக்கோள்களை கொண்ட ஒரு கோளாக வியாழன் கோள் விளங்குகிறது. அதே போல சனிக்கோளுக்கும் 65 மேற்பட்ட துணைக்கோள்கள் இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் மிக மிக சிறியவை. உண்மையில் சொல்ல போனால் சனிக்கோளின் வளையங்களே, வளையமாக தோன்றக்கூடிய அந்த வளைய தோற்றமே சின்ன 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 பாறைகளால் ஆனது. அப்படி பார்த்தால் எண்ணிலடங்கா துணைக்கோள்களை கொண்டது சனி என்று கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வளையம் என்று நாம் இங்கிருந்து பார்ப்பதெல்லாம் எண்ணற்ற 1 மீட்டர் அளவு அல்லது மிகச்சிறிய சில சென்டிமீட்டர் அளவில் இருந்து பெரிய பாறைகள், 1 கிலோமீட்டர் வரை உள்ள பாறை அளவுலான பனிக்கட்டி துண்டுகள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட பாறைகள் எல்லாம் சனிக்கோளை சுற்றி வருவதாக அழகிய வளையத்தை கொண்டதாக அந்த கோள் காட்சியளிக்கிறது. ஆனால் அது மிக மெதுவாக நகரக்கூடிய ஒரு கோள். சுமாராக 30 ஆண்டுகளிலே தான் நம்முடைய சூரியனே அது ஒரு சுற்று சுற்றி வரும். அதே சமயத்தில் வியாழன் கோள் எடுத்துக்கொண்டிருக்கலானால் சுமாராக 12 ஆண்டுகளிலேயே சூரியனை ஒரு சுற்று சுற்றி வருகிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் சுமாராக 18 டிகிரி வரைக்கும் சனிக்கோளை விட சற்று முன்னதாக வியாழன் கோள் செல்லும். எனவே 20 ஆண்டுகளிலே 20 18 பெருக்கினர்களால் கிடைக்கிறது 360. ஏன்னா 20 ஆண்டுகளிலே மீண்டும் சனிக்கோள் இருக்கிற திசையை வந்து வியாழன் கோள் வந்து பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு 20 ஆண்டுக்கு ஒரு முறை சனிக்கோளை இது வந்து தன்னுடைய சுற்றிலே முந்தி செல்லுகிறது. அந்த முந்தி செல்கிற பொழுது இரண்டும் ஒரே திசையில், பூமியிலிருந்து பார்க்கிற போது ஒரே திசையில் இருப்பதை தான் இதை நம்ம ஒருங்கமைவு என்று சொல்கிறோம். ஆனால் இவ்வளவு நெருக்கமான ஒருங்கமைவு என்பது மிக அரிது. அதான் 1623 ஆம் ஆண்டு, அதாவது 397 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த போல 1 டிகிரியிலே 1/10 என்கிற அளவுக்கு இவற்றுக்கு இடைப்பட்ட கோண அளவு குறைந்தது. இப்பொழுது மீண்டும்
மீண்டும் எப்படி நிகழ்ந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து 2080 தான் இவ்வளவு நெருக்கமாக ஒருங்கமையும். ஆனால் இந்த 2020 தொடர்ந்து 2040 மற்றும் ஒரு ஒருங்கமைவு நடைபெறும். அதன் பின் 2060 நடைபெறும். ஆனால் அப்பொழுதெல்லாம் சனிக்கோளுக்கும் வியாழன் கோளுக்கும் இடைப்பட்ட தொலைவு சற்று அதிகமாக 1 டிகிரி, சுமாராக 1 டிகிரி என்ற அளவில் இருக்கும். வியாழன் கோளுடைய சிறப்பு பற்றி சொன்னீங்க, சனிக்கோளுடைய சிறப்பு பற்றி சொன்னீங்க. இன்றைக்கு நாம் அழைக்கக்கூடிய அந்த சனிக்கிழமையே வந்து சாட்டன் என்று சொல்லக்கூடிய அந்த கோளை ரோமானியர்கள் சொல்வதாக சொல்வார்கள். வேறு ஏதாவது இந்த அருகருகில் வரக்கூடிய நீங்கள் சொன்ன போன்ற ஒரு வாயு கோள்களாக இருக்கின்றன. இதனால் தம் இந்திய குறிப்பாக வந்து வளிமண்டல பூமியுடைய வளிமண்டலத்திலே ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா, ஏதாவது காலநிலைகளில் ஏதோ மாற்றம் இருக்க, ஒரு மிக நீண்ட இரவு பொழுதை கொண்ட நாட்களாகவும் இன்று இருக்கிறது. அதற்கெல்லாம் என்ன காரணம்? ஆமாம், அதாவது இந்த 2 கோள்களும் வந்து மிகப்பெரிய கோள்களாக இருந்த பொழுதிலும் அவையெல்லாம் வந்து மிக மிக அதிக தொலைவில் இருக்கிறது. இப்பொழுது வியாழன் கோளானது 88.6 கோடி கிலோமீட்டர், நம்ம பூமியிலிருந்து 88.6 கோடி கிலோமீட்டர் அப்பால் இப்பொழுது சுழன்று கொண்டிருக்கிறது. அதற்கும் அப்பால் 162 கோடி கிலோமீட்டர் அப்பால் தான் சனிக்கோள் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் மிக அருகாமையில் உள்ள அதாவது சந்திரன் நமக்கு சுமாராக 385,000 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள அருகாமையில் உள்ள சந்திரன் தான் நம்முடைய பூமியின் மீது ஓரளவுக்கு ஈர்ப்பு விசையை செலுத்தி அதன் காரணமாக அலைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வான்பொருள். இதனைக்கு அடுத்து சூரியன் இந்த சந்திரனை விட ஒரு பாதி அளவு தான் நம் மீது ஈர்ப்பு ஏற்படுத்தும். ஆனால் இந்த கோள்களால் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு விசையினுடைய தாக்கம் சந்திரனால் ஏற்படுத்துகின்ற தாக்கமே மிக மிக குறைவு. அந்த அளவிலையும் 10 லட்சத்தில் 1 பங்கு என்ற அளவுக்கு மிக 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 சிறிய அளவு. எனவே இந்த 2 கோள்கள் இணைந்து ஒரே திசையிலே அமைந்திருந்தால் கூட நம்முடைய வளிமண்டலத்திலே எந்த விதமான இயற்கை மாற்றங்களையும் ஏற்படுத்தவே முடியாது. என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அரிய வானியல் நிகழ்வு நடைபெறக்கூடிய இந்த நேரத்திலே வந்து மாணவர்கள் குறிப்பாக இந்த 2 கோள்களுடைய பண்புகள், அதாவது அந்த கோள் என்ன, இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது, அது சூரியனை சுற்றி வருவதற்கான நேரம் என்ன, தன்னை தானே சுற்றி கொள்வதற்கான நேரம் என்ன, இது போன்ற பல்வேறு முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரிய நாளாகவும் இந்த நாளை நம்ம எல்லாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். சிவரஞ்சினி, கலந்துரையாடலுக்கு நன்றி ரமேஷ்.